ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழில் பார்த்துருப்பீங்க இந்த மீனோட பேர் வந்து ஃபாங்டூத் மீன். இது வந்து வெப்பமண்டல நீரில் வாழக்கூடிய ஒரு மீனினமாகும். இந்த ஃபாங்டூத்ன்றதுக்கு கிரேக்க மொழியில் நிராயுதபாணி மீன் சொல்கிறாங்க. ஆனால் இதோட பெரிய கோரை பற்களையும் பெரிய தாடையும் ஒரு அருவறுப்பான உருவத்தையும் பார்க்க இது நிராயுதபாணி மீன் தெரிய இல்லை. இந்த மீன் வந்து வெப்பமண்டல நீரில் 1642 மீட்டர் தொடக்கம் 6562 மீட்டருக்கு இடைப்பட்ட நீர்ப்பகுதியில் தான் வாழுது. ஆனால் இருந்தாலும் இது வந்து இந்த இடப்பட்ட பகுதியில் இருந்தாலும் தண்ணியில் 6 அடி தொடக்கம் 15,000 அடி தாழ்பத்துக்கும் போகக்கூடியது. அதாவது மேலே 6 அடிக்கும் வரும், 15,000 அடி தாழ்பத்துக்கும் போகும். ஆனால் என்னென்னு சொன்னால் இந்த மீன் போயிட்டு உடனே திரும்பி வரும் குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ளே. தொடர்ந்து அங்கே இருந்துன்னு சொன்னால் அதுக்கான உடலியல் மாற்றம் ஏற்பட்டு அந்த மீன் இறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்ப்பதற்கு இந்த மீன்கள் ஒரு உருளை வடிவ தோற்றத்தை கொடுத்தாலும் உண்மையிலேயே இது ஒரு பக்கவாட்டு மீன். அதாவது மற்ற மீன்களை மாதிரியே இப்படி ஒரே ஷேப்லேயே இருக்கும், பக்கவாட்டு சைட்லேயே இருக்கக்கூடிய மீன். இதுகளோட பல் வந்து நீட்டிக்கொண்டு நிற்கிறதால வாயை மூடக்கு இதுக்கு ஒரு பிரச்சனை வரும். இதுக்காகவே இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு அமைப்பு இருக்குன்னு சொன்னால் வாயை மூடும் போது இந்த பல் எல்லாம் உள்ளே இழுக்கப்படும். இதுக்காக மூளைன்ற ரெண்டு கரையிலையும் வந்து சொக்கெட் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. இதால் வாயை க்ளோஸ் பண்ணக்குள்ள பல்லெல்லாம் அப்படியே உள்ளே எடுக்கப்படுது. நல்ல பெரிய மீன்கள் வந்து ஒரு கருப்பு கலந்த சாம்பல் நிறத்துலையும் சின்ன குட்டி மீன்கள் வந்து சாம்பல் நிறத்துலையும் இருக்கும். இவை வந்து என்னதான் ஒரு ஆக்ரோஷமான மீனாக இருந்தாலும் அந்த முட்டையிட்டு அடைகாக்கிற தன்மை இல்லை, குட்டிகளுக்காக போட்டி போடுற தன்மை இல்லை. முட்டையை வந்து நீர்ந்த மேற்பரப்பில் முட்டையிட்டு இந்த மீன்கள் அப்படியே விட்டுட்டு போயிடும். அந்த மீன்கள் அந்த மீன் முட்டைகள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு லார்வாக்கள் போன்ற தோற்றத்தை கொடுக்கும். பிறகு இந்த குஞ்சுகள் பொறிச்சோன்னா தாங்களாகவே இந்த மீன்கள் ஆழப்பகுதிக்கு போயிடுது. பிறகு அங்கே இருந்து கொண்டு மற்ற மீன்களோட இணைஞ்சு வாழத் தொடங்குது. இந்த மீன்கள் நண்டு இறால் இதுகளை தான் விரும்பி உண்ணுது. ஆனாலும் இந்த பிளாந்தன் என்று சொல்லப்படுற பாசி வந்து இதுகளுக்கு ஒரு பிடிச்ச உணவு. இதை வந்து வடிகட்டி சாப்பிட்றதுல இவைக்கு ஒரு தனிப்பிரியம். இந்த மீன்கள் பகலில் உணவுண்டு இரவில் என்ன செய்யும் சொன்னால் மேலே வந்து அந்த ஒட்டுண்ணி மீன்களுக்கு உணவளிக்குது. ஒட்டுண்ணி மீன்களுக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த டிஸ்கவரி சேனலில் பார்த்துருப்பீங்க, இந்த முதலைகள் நீர் யானைகள் எல்லாம் பாயத்திறந்தோன்று கேட்க அந்த பறவைகள் போய் அதில் பல்லில் ஒட்டி இருக்கிற அந்த சாப்பாட்டை கொத்தி சாப்பிடும். இதே மாதிரி இவே தங்களில் ஒட்டி இருக்கிற பாசியை அந்த சின்ன சின்ன மீன்களுக்கு உணவளிக்கிறதுக்காகவும் தங்களோட உடலை சுத்தப்படுத்துறதுக்காகவும் நீரிண்ட மேற்பரப்புக்கு வருது. அங்கே உள்ள அந்த ஒட்டுண்ணி மீன் அழைக்கப்படக்கூடிய அந்த சின்ன சின்ன மீன்கள் வந்து இதுகளில் உடலில் ஒட்டி இருக்கிற பாசிகளை சுத்தப்படுத்தி தங்களுக்கு உணவாக எடுத்துக்கொண்டது. இந்த மீன் குஞ்சுகள் 5 அங்குல நீளத்திற்கு வளரும் போது தான் இனப்பெருக்கம் செய்ய தொடங்குது. பெரிய மீன்கள் மறைஞ்சிருந்து சாக்குறதுல பெரிய திறன் வாய்ந்தது. இது மறைஞ்சிருந்து சாக்குறதால இதை வந்து அதிர்ச்சிக்குள்ளாகி இவற்றுக்கு ஈஸியாக உணவாக போகுது. இந்த மீன்களால் தங்களோட உடல் நீளத்தில் 1/3 மீனை விழுங்க முடியும். இதுகளுக்கு இந்த பெரிய தாடைகள் வந்து இதுக்கு உதவி செய்யுது. இந்த மீன்கள் வந்து பசிபிக் கடல் முழுவதும் பறந்து காணப்படுது. இந்த மீன்கள் உண்ணக்கூடிய உணவுகளாக இருந்தாலும் இதுகளுடைய இந்த ஒரு அருவறுப்பான தோற்றத்தால் இது பெரும்பாலும் வேட்டையாடப்படுறது இல்லை. அதைவிட இவை வந்து மேற்பரப்புக்கு வாரது குறைவுன்றதாலேயும் மீனவர்களுடைய விலையில் அம்புறது குறைவு. எப்பயாவது 1/2 தான் மாட்டப்படுது.